So good morning students. Now we want to see part number 46. This is for 11th standard general math exercise 1.3 sum number 6. Already in the video applied panikro for 46 appeena, but it is not up to the level. So I will not read panikka. So again I am going to take this video. Here we are going to find the domain of 1 by 1 minus 2 sin x. This is the f of x appeena uchiko. Let it be f of x. அப்போ இந்த f of x define பண்ண முடிஞ்சா மட்டும் தான் we can find a domain. Domain can be, we can find the domain only when f of x can be only when f of x can be defined. F of x define பண்ண முடிஞ்சா மட்டும் தான் we can find what? Domain. We can find the domain only when f of x can be defined. But f of x will be defined by the real. But f of x does not exist, when the denominator is equal to 0. அதாவது denominator இது இது அப்போ இது denominator கம்ப்ளீட்டா 0 ஆகுது என்ன ஆயிடும் இன்ஃபினிட்டி ஆயிடும் அப்போ f of x வந்து does not exist அது இமேஜினரி ஆயிடும் does not exist அப்போ இந்த இந்த வேல்யூ 0 ஆகுது இல்லையா இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா f of x வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் ஸோ வென் f of x எக்ஸிஸ்ட் அது மூலம் இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் So, f of x does not exist when the denominator is equal to 0. Denominator is when 1 minus 2 sin x equal to 0. So, that is 2 sin x is equal to 1. So, that is when x equal to 1 by 2. So, which implies x equal to 30 degrees. Yeah. Sin 30 எவ்வளவு sin 30 equal to half இந்த 30 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம் sin of 5 by 6 clear 5 by 6 என்ன 180 by 6 இந்த கேன்சல் பண்ணா 30 டிகிரி so rearing method எழுதுறப்போ we are writing sin of 5 by 6 that is equal to 1 by 6 அப்ப இந்த இடத்துல 30 அப்படி எழுதுறது we can write 5 by 6 அப்ப இந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிடுவோம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா f of x என்னாகும் எக்ஸிஸ்ட் f of x can be defined when f value is removed அது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் ரிமூவ் பண்ணுறது என்னது ரியல் வேல்யூ ஆல் இருந்து எடுத்துடுறோம் எடுத்ததுக்கு என்ன போடுவோம் இந்த மாதிரி சைன் போட்டு இதுக்கு பேர் என்ன எக்ஸ்ட் இதை தவிர இங்க இருக்கிற வேல்யூ தவிர இது மட்டும் இருந்துச்சுன்னா வி கேன் ஃபைண்ட் த டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப இப்போ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் இது இந்த ஒரு வேல்யூ அந்த மட்டும் அப்படின்னு இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு 5/6 மட்டும் தான் இருக்கும் இல்லை இது ஈக்குவலண்டா யூ கேன் ரைட் சோ மெனி வேல்யூ இஸ் நாட் அ ஒன்லி வேல்யூ இஸ் நாட் அ ஒன்லி வேல்யூ இதாவது ட்ராப் பண்ணிக்கிறாரு இப்போ இந்த இடத்துல வந்து ஆர் மைனஸ் 5 by 6 னு எழுதுறாங்கல்ல இதெல்லாம் சம் முடிஞ்சதுல இதுதான் டொமைன் அப்படின்னு நினைப்போம் மாத்தத்து இது வந்து சம் ஆஃப் வேல்யூ வி கேன் ஃபைண்ட் சோ ஃபார் த லெஃப்ட்ல இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நமக்கு என்ன வரும் இது 0 தட் மீன்ஸ் இந்த பக்கம் வந்து 5 இது வந்து 2 பை இது வந்து 90 90 ஆகிட்டு 5 பை 2 இல்லையா இங்கே வந்து 5
அப்போ ஆக்சுவலி நெக்ஸ்ட் இப்படியே வரும். இப்போ இங்கிருந்து எப்படி பார்த்தோம்னா இதுவும் 30 டிகிரி. அப்போ இந்த 30 டிகிரி நமக்கு இப்படி ஆப்போசிட்டாக வருது. அப்படி வரப்போ மைனஸில் வரும். மைனஸ் வரப்போ இது டோட்டலாக பை, இந்த பைங்கிறது இந்த இடத்துல இந்த ஆஃப் வேல்யூ, இதோட வேல்யூ என்ன நமக்கு ஆஃப்ங்கிறது. அப்போ இந்த இடத்துல பை மைனஸ் 5/3, பை மைனஸ் 5/3, இந்த 30 டிகிரி நமக்கு இந்த பைலேருந்து இந்த 30 டிகிரி நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி மேலே எப்படி வர்றப்போ நம்ம மைனஸ் பண்ணிட்டே வரும். ஸோ தட் இந்த இடத்துல பை மைனஸ் 5/6, இங்கே ஆஃப் இருக்கு, இங்கேயும் ஆஃப் இருக்கா, நம்ம இந்த இடத்துல என்ன வரும், ஆல் சில்வர் சி டப். அப்போ இந்த இடத்துல வர்றப்போ நமக்கு பை மைனஸ் 5/6, இதுவும் +1/2 தான், நாட் -1/2. இதற்கு நமக்கு +1/2 வேல்யூ தான் கிடைக்கும். சைன் ஆஃப் 180 - θ, ஆல் சில்வர் θ, செகண்ட் குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரன்ட்ல நமக்கு சைன் வேல்யூ வந்து பிளஸ் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் டைம் ரிட்டன் பை மைனஸ் 5/6. இதை கூட நம்ம எப்படி எழுதிப்பானா, 0 இது அப்புறமா எழுதிப்பா. ஸோ திஸ் இஸ் பை மைனஸ் 5/6. நெக்ஸ்ட் வந்து இப்போ இது இது அப்படியே இது வந்து ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டர். அப்போ 2π இங்கே ஆரம்பிச்சுது, இந்த இடத்துல வந்து இங்கே ஸ்டாப் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வரப்போ கம்ப்ளீட்டாக 2π கிடைக்கும். திரும்ப இந்த இடத்துல போய் இந்த ஆகிடும், இந்த வேலையை திரும்ப டச் பண்ணு. அப்போ என்ன வரும், இந்த இடத்துல நமக்கு 2π + 5/6, திரும்ப இந்த இடத்துல இந்த வேல்யூ வந்து 2π + 5/6. ஸோ கியர் ரிட்டன் பை 2π + 5/6. திரும்ப நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ இதே மாதிரி எழுதிட்டே வந்தோம்னா நெக்ஸ்ட் வந்து 3π - 5/6, பிகாஸ் இங்கே 2π வந்துருச்சு, திரும்ப ஒரு 5 வேல்யூ. அப்போ 3π-ஆ, இது வரைக்கும் 2π இங்கே இருக்குது, திரும்ப ஒரு 5 வேல்யூ வரும். அப்போ நமக்கு ஜஸ்ட் 3π அப்படின்னு வரும். இப்போ திரும்ப திரும்ப வரப்போ 4π-ஆ, ஸோ 3π. இந்த இடத்துல இந்த 30-ஐ மைனஸ் பண்ணும், அந்த ஆஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 30-ஐ மைனஸ் பண்ணும். அப்போ என்ன வரும், 3π - 5/6. அப்போ இதே குவாட்ரன்ட்ல வந்துருக்கு, திரும்ப செகண்ட் குவாட்ரன்ட்லேயே வருது, செகண்ட் குவாட்ரன்ட்ல சைன் வேல்யூ நமக்கு பிளஸ். ஸோ 3π - 5/6 இந்த சேம் வே இப்படியே போயிட்டே இருந்து எக்ஸ்ட்ரான் போட்டு ஜென்ரலி வி கேன் ரைட் nπ, n = z. இதெல்லாம் என்ன, இதை அப்படிங்கிறப்ப நமக்கு 0 ± 1 ± 2 எத்தக்கா அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ nπ, இது நமக்கு ±, இப்படி வந்து இருக்கா. ஸோ இதை ±5/6. ஸோ இன் ஜென்ரல் nπ ±5/6. இதை கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம், வெறும் 5/6 0π, 0π, 1π, 2π, 3π, 4π, 10π. இப்போ n = 0 சப்ஸ்டிட் பண்ணு, n = 0 அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் வேல்யூ கிடைக்கும், n = 1 னா செகண்ட் வேல்யூ, n = 2 னா தேர்ட் வேல்யூ கிடைக்கும். அப்போ நம்ம எதை ரிமூவ் பண்ணணும், வென் x = n π ± 5/6 நம்ம எடுத்துட்டோம்னா எக்ஸப்ட் திஸ் வேல்யூ நம்ம ஆர்ல வரக்கூடிய மீதி எல்லாமே டொமைன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லணும். தேர்ஃபோர் திஸ் ஆர் ஈக்வல்டு இவன் ரைட் டொமைன். ஸோ டொமைன் ஈக்வல்டு ஆர் மைனஸ் இந்த வேல்யூ எடுத்துருக்கணும். ஸோ nπ ± இங்கே இன்ட்ரெஸ்ட்ல ஒன்று எழுதி வருது, சாரி இதில் -1/4n அப்படின்னு எழுதணும். இந்த ஜென்ரல் வேல்யூல ஆர் மைனஸ் nπ பிளஸ் -1/4n 5/6. நான் கொஞ்சம் அவசர பிரயோகிறப்போ அது மைண்டை மறந்துட்டேன், ஏன்னா இதில் இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வரும். இப்போ nπ ஃபஸ்ட்டு இங்கே -1/4n 5/6 இருக்கா, இந்த n வந்து இங்கே இருக்கு பவர் இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு nக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணினா இது கம்ப்ளீட்டாக 0 ஆயிடும். n 0 என்ன வரும், 1.
அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5/6. அது எண்ணுக்கு 2 போடு, சரி 1 போட்டீங்கன்னா இது 1 ஆயிடுமா? அப்ப இங்க என்ன வரும், 5 + -1 / 1, இங்க 5/6 பவர்ல 1 வரப்ப இல்ல மைனஸ் வரும், அப்ப இங்க என்ன வரும், 5 - 5/6. சோ 5 - 5/6 இப்ப எண்ணுக்கு 2 போடு, 2/5 இங்க பவர் 2 வரப்ப இது பிளஸ் ஆயிடும், சோ +5/6. சோ திஸ் இஸ் த ஜெனரல் ஃபார்ம். இந்த டொமைன் வந்து இதை தவிர நீங்க எல்லாமே டொமைன்ல வரக்கூடியது அப்படின்னு சொல்லி ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் வி சீ த நெக்ஸ்ட் வீடியோ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.